வைப்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. காகிதங்களால் தயாரான நூல்களை வாசிக்கும் பழக்கம் மேம்படவும், மின்னணு கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது. வரலாற்று காலந்தொட்டே நம்மோடு கலந்திருக்கும் காகிதங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் வலியுறுத்திய கைகளினால் செய்யும் காகித கலாசாலை ஒன்றை முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மகாராஷ்டிர மாநிலம் பூனாவில் 1940 ஆகஸ்ட் மாதம் முதல் நாளில் தொடங்கி வைத்தார். இந்த நாளையே தேசிய அளவிலான காகித தினமாக கடந்த 2018 முதல் காகித ஆலை நிறுவனங்கள், காகிதம் விற்போர், நாளிதழ் நிறுவனங்கள் கொண்டாடுகின்றன. மனிதர்களுக்கும் காகிதத்திற்கும் உள்ள உறவு நீண்ட நெடு வரலாறு கொண்டது. இன்று எவ்வளவு சமூக ஊடகங்கள் வளர்ந்துவிட்ட காலத்திலும் ஒரு புத்தகத்தை, நாளிதழை, வார மாத இதழ்களை காசு கொடுத்து வாங்கி படிக்கும் பழக்கம் அலாதியானது. உலக அளவில் ஆண்டுக்கு சராசரி காகித பயன்பாடு தனிநபர் ஒருவருக்கு 55 முதல் 60 கிலோ என்ற நிலையில் இந்தியாவில் இது 15 கிலோவாக மட்டுமே உள்ளது. மின்னணு கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் உலக சுற்றுச்சூழலை பெரிதும் பாதிக்கும். காகிதம் விரைந்து மக்குவதால் பூமிக்கு தீங்கு ஏற்படாது. 1960 நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சுதந்திர போராட்ட வீரர் எஸ் விஸ்வநாதன் என்பவரால் சேஷசாயி காகித ஆலை நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அப்போது இவ்வாலையில் ஆண்டுக்கு 20,000 டன்னாக இருந்த காகித உற்பத்தியானது இப்போது சுமார் 2 லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் காகிதம் தயாரிப்பதற்கு வனத்தில் வளர்ந்துள்ள மரங்களை பயன்படுத்தாமல் ஆண்டுக்கு சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் மரங்கள் வளர்க்கப்பட்டு அவைதான் காகிதத்திற்கு செல்கின்றன என்றும், இதனால் சூழல் காக்கப்படுகிறது என்றும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கே எஸ் காசி விஸ்வநாதன் கூறுகிறார். காகிதத்தில் பாடப்புத்தகங்கள், நாளிதழ்கள், வார மாத இதழ்களை படிக்கும் போது மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுகிறது, கண்களுக்கும் ஆரோக்கியமானது என்கிறார் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த இல்லத்தரசி கலையரசி. முன்னெல்லாம் பேப்பர் படிக்கிறதுனால கண்ணுக்கு கெடுதல்ல, வாசிப்பு பழக்கம் இருந்தது. நோட்டில் எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும், கைக்கும் பயிற்சி இருந்தது. பழையபடி மக்களுக்கு வாசிப்பு பழக்கம், எழுதுகிற பழக்கம் இதெல்லாம் கொண்டுகிட்டு வர்றதுக்காக நம்ம காகித தினம் கொண்டாடணும். சுற்றுச்சூழலின் நண்பனாக திகழும் காகிதத்தின் பயன்பாட்டை அதிகரிக்க தேசிய காகித தினம் கொண்டாடப்படுவதால் மாணவர்கள், பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அதிக அளவு ஏற்படும் என்ற நம்பிக்கையை இந்த தினம் நமக்கு கூறுகிறது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன். நீட் தேர்வுக்கு முன்பு தமிழ்நாட்டில்